முருகனின் ஆயுதமான வேலை கையில் பிடித்தபடி திமுக தலைவர் ஸ்டாலின் சமீபத்தில் போஸ்ட் கொடுத்தது கடும் விவாத பொருளானது. தேர்தல் சமயத்தில் வேஷம் போடுகிறார் என முதல்வர் பழனிசாமி உட்பட பல தரப்பினரும் சாடினர். வேல் யாத்திரை வெற்றியை பார்த்து ஸ்டாலினும் வேல் தூக்க ஆரம்பித்து விட்டார் என பாரதிய ஜனதா தலைவர் ஜே பி நட்டா கிண்டலடித்தார். தன் மீதான விமர்சனங்களுக்கு சென்னை பூந்தமல்லியில் நடந்த குறை கேட்பு நிகழ்ச்சியில் ஸ்டாலின் பதிலளித்தார். பரிசாக கொடுத்த வேலை பெற்றுக்கொண்டது தவறா? சூரசம்ஹாரம் செய்து விடுவேன் என முதல்வர் பயப்படுகிறாரா என அவர் கேட்டார். திருத்தணியில நான் பூபதி பத்தனை கேட்டேன், நாசர பத்தனை கேட்டேன், எனக்கு செங்கோல் கொடுத்தாங்க, என்ன வேலெல்லாம் கொடுக்கலையான்னு கேட்டேன். ஏன்னா அந்த வேல் கொடுத்தோடனே எவ்வளவு பிரச்சனை ஆச்சு பாத்தீங்களா, உடனே ஒரு வேலை அது கூட சூரம்சாரம் கொடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படிங்கிறார் அவரு. அந்த வேலை பத்தி பேசியிருக்கிறாரு எம்ஜிஆர் வேலை போய், யாரு பழனிசாமி விமர்சிச்சு பேசியிருக்கிறாரு. வேல் எனக்கு பரிசு யார் கொடுத்தது? பூபதி மட்டுமா? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், அந்த திருத்தணி கோவில் இருக்கக்கூடிய பூசாரிகள் எல்லாம் ஒன்னா வந்து சேர்ந்து என் கையில கொடுத்தாங்க, நான் வாங்கினேன். அது தப்பா? அது தப்பா? இதுல பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? வேலை பார்த்ததை ஏன் பயப்படுறாரு? ஏன் சூறாம்சாரம் பண்ணிட செஞ்சிருவோம் பயப்படுறாரா? அரசியல் ரீதியா, ஜனநாயக ரீதியா, மக்கள் அதைத்தான் நிச்சயம் செய்ய போறாங்க. அதிமுக ஆட்சிக்கு மட்டுமல்ல, பழனிசாமி பன்னீர்செல்வத்தோட அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தேர்தல் தான் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களை நான் விமர்சிக்கிறதுங்கிறது தனிப்பட்ட முறையில் அல்ல, தனிப்பட்ட பழனிசாமி மீதோ தனிப்பட்ட பன்னீர்செல்வம் மீதோ எனக்கு எந்த விரோதமும் கிடையாது, எந்த பகையும் கிடையாது. அவருடைய அரசியல் நடவடிக்கை தவறானது, அவங்களோட ஆட்சி சுயநலமானது, அதனால்தான் எதிர்க்கிறேன், விமர்சிக்கிறேன். அவங்களை அகற்றி விட்டு உன்னதமான உரிமையமான ஆட்சியை தமிழகத்துக்கு அமைச்சு தரதுக்காக நான் உங்கள் முன்னால் உறுதி எடுத்திருக்கிறேன். அதுதான் உண்மை.